வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 6 to 8 மந்த் பேபி ஃபுட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் 1, அது ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் 1 பார்க்கலாம் வாங்க. இது வந்து கேரட் பியூரி தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புடுசு புடுசாக கட் பண்ணி குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் சிரவி இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சா அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு விதவிதான்னு கொடுங்க, சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒன்று கேரட்டு. வாரத்துக்கு 2 டைம் இல்லை 1 டைம் முடிஞ்ச அளவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதே கேரட் சாதம், அதுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 ஸ்பூனு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி, அப்புறம் 1 கேரட்டு. குக்கரில் அளவாக தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை குக்கர்லனாலையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சு அப்படியே மசிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதால அளவாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் அளவாகவே கொடுங்க. எங்கிட்ட மேஷர் இல்லை, அதனால் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கினா நைஸாக அரைக்கல, கொரகொரப்பாக தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் மேஷர் வாங்கிட்டேன். இனிமேல் கொடுத்த சாப்பாடெல்லாம் மேஷ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து கம்பல்சரி பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். நார்மலாக ஏலக்கி செவ்வாழை கொடுக்கும்போது நம்ம அப்படியே நல்லா பழுத்த பழம் கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம், பட் நேந்திரம் பழம் கம்பல்சரி பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாதி தானே வேக வைக்கிறோம், அதுக்கு எதுக்கு ஃபுல்லாக இட்லி பாத்திரம் வைக்கணும்னு. ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் இட்லி தட்டை மட்டும் வச்சு அதிலே கட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கணும். மெயினாக வேக வச்சு எடுத்த பின்னாடி இது நடுவில் இருக்கிற சீட்ஸை எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி கொடுக்க போகிறதுல மேஷ் பண்ணி கொடுக்க போகிறதுல கையில் பிசைஞ்சு தான் கொடுக்குறோம். இந்த விதை வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நல்லா பாயில் பண்ணிட்டு தவறாமல் அந்த சீட்ஸை எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு கொடுத்தா தாராளமாக குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் மாதிரி தான். கொஞ்சம் பருப்பு அரிசி 1 பீட்ரூட் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து கொரகொரப்பாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மேஷர் இல்லைன்னா மிக்சியில் கூட அரைக்கலாம், பட் கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதுங்க. நம்ம கொடுத்து பழகும் போதே கொஞ்சம் கொரகொரப்பாக கொடுத்து பழகினா அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நைஸாகவே கொடுத்து கொடுத்துட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கிழங்கு வகையில் இந்த டைம் நான் உருளைக்கிழங்கு கொடுத்தேன். அதுவும் அளவாக தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு கொஞ்சம் ஆறின பின்னாடி தோல் எடுத்துட்டு கையிலே நல்லா மசிஞ்சு கொடுங்க. கையில் மசிஞ்சு கொடுத்து ட்ரையாக சாப்பிட்லன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக அதே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூல் மாதிரி நல்லா கலக்கி கொடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உப்புக்கறி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.